வருங்கால அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் காமராஜர் கண்டபேசியின் வணக்கங்கள் நான் கேசி ஆனந்த் பேசிகிட்ருக்கேன் இந்த வீடியோ மெசேஜில் நாம் என்ன பார்க்க போனால் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் ரிசல்ட்ஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம் ஸோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த குரூப் ஒன் ப்ரிலிமினருக்கு பாஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் ரிசல்ட்ஸ் அனாலிசிஸ் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேரை வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க ஒன் எய்டி ஒன் ஃபிஃப்ட்டி ரேஷியோ முப்பத்தஞ்சு நாளில் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஜனவரி மூணாம் தேதி எக்ஸாம் நடந்துச்சு இப்போ ஃபிப்ரவரி ஒம்போதுலையா முப்பத்தி ஐந்து நாளில் ரிசல்ட்ஸ் வெளியிட்ருக்காங்க மெயின்ஸ் தேர்விற்கு இன்னும் நூற்றி ஏழு நாள் இருக்குது ஸோ ரிசல்ட்ஸ் கம்ப்ளீட் யாருக்கெல்லாம் ரிசல்ட்ஸ் வந்திருக்கோ மறக்காமல் கேட்ட கமெண்ட் வச்சு ரிசல்ட் பாஸ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க எவ்வளோ கொஷின் போட்டிங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க ஏன் அப்படின்னா ஒரு அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் கோல்மால் நடந்திருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும் தான் ஒரு நான் இவ்வளோ கொஷின்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் பண்ணவங்க தயவு செய்து ஒரு நம்ம சேனலுடைய ரெக்வஸ்ட்டாக நினச்சிக்கோங்க கிளியர் பண்ணவங்க கீழே வந்து நான் பாஸ் ஆயிருக்கேன் இவ்வளோ கொஷின் போட்டிருக்கேன் இரநூறுக்கு இவ்வளோ கேள்விகள் போட்டிருக்கேன் நான் பாஸ் ஆகியிருக்கேன் ஸோ அதை மட்டும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா இதுதான் குரூப் ஒன் ரிசல்ட் உடைய பிடிஎஃப் சரிங்களா இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது பத்தொம்பது இருபது ஸோ இதுக்கான வேகன்சி தான் மொத்தம் அறுபத்தி ஒம்போது அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ அறுபத்தி ஆறு தான் இருக்குது மூணு போஸ்டிங் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஒன் எஸ்டி ஃபிஃப்டி ரேஷியோ சரிங்களா மெயின்ஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இன்னும் நூற்றி ஏழு நாட்கள் உள்ளன கேண்டிடேட்ஸ் ஹூ ஹாவ் பீன் அட்மிட்டட் ப்ரொவிஷனலி மெயின் கிட்ட இரநூறுவா ஃபீஸ் பே பண்ணி இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்பியர் ஆகணும் இ சேவையில் அப்லோட் பண்ணணும் சரிங்களா ஸோ இந்த பேஜ் இருக்கு இல்லையா இரண்டாம் நம்பர் பேஜில் இரநூத்தி பதினாறு நம்பர்ஸ் இருக்குது ஸோ யாராச்சும் மேபி என்னுடைய நான் தப்பாக கூட கூட்டியிருக்கலாம் யாராச்சும் கூட்டிருந்தீங்கன்னா சொல்லுங்கள் என்னுடைய கால்குலேஷன் பதினாறு பேரும் கடைசி பேஜில் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேரும் கூப்பிட்டுருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் இதில் வந்து நாற்பத்தி ஏழு எட்டு ஆறு போட்டுக்கோங்க பன்னிரெண்டு பேஜி பன்னெண்டு பேஜில் நாற்பத்தேழு ரெண்டு ஆறு சரிங்களா நாற்பத்தி வரிசை ஒரு வரிசைக்கு ஆறு பேர் போட்டிருக்கோம் சரிங்களா மொத்தம் நான் கூட்டினதுக்கு மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் வந்து வந்துச்சு சரிங்களா இதில் ரிசல்ட்ஸ் இருக்கும் தயவுசெய்து கீழே வந்து கமன் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதே நார்மல் ஸோ படித்து பாருங்கள் சரிங்களா எனி டவுட்ஸ் இருக்கேன் நான் இவ்வளோ கொஷின் போட்டேன் அதையாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இவ்வளோ கொஷின் போட்டேன் கண்டிப்பாக வரும்னு நினச்சி நான் படிச்சுட்டு இருந்தேன் மெயின்ஸு பட் எனக்கு நம்பர் வரலன்னு நினைக்கிறவங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா அடுத்து குரூப் ஒனுக்கு சின்சியராக படிக்க போகிறவங்க நமக்கு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதேமாரி நம்ம எப்போ ஸ்டார்ட் அதாவது சின்சியராக குரூப் ஒன்றுக்கு படிக்க விருப்பம் இருப்பவர்கள் கால் பண்ணி கேட்டுக்கோ ஜாயின் பண்ணிக்கோங்க தௌசண்ட் ருபீஸ் ஃபீஸ் வரும் ஃபில்லை படிப்பிட்டு தான் நம்ம டெஸ்ட்டே வைக்க போகிறோம் யூனிட் எயிட் யூனிட் நைன் எல்லாமே கவர் ஆக மேக்ஸ் தவிர்த்து கரண்ட் அஃபேர்ஸ் ஒன் இயர் கரண்ட் அஃபேஸ் வரும் சரிங்களா அதே போல் சார் ரிசல்ட் வரல சார் ரொம்ப நினைக்கிறாங்க அதெல்லாம் தப்பாக நினைக்காதீங்க ஒன்று அதாவது நம்மளுக்கு ஒன்று கிடைக்கல அப்படின்னா அதை விட பெருசாக நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க சரிங்களா குரூப் ஒன் பிலிமினர் க்ளியர் ஆகலை அப்படின்னா அதை விட ஒரு நல்ல ரிசல்ட் நமக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா அதை அடுத்து குரூப் டூவில் நல்லா போஸ்டிங் வாங்கலாம் அதுக்காக நல்லா படிங்க முயற்சி பண்ணுங்கள் ஸோ முயற்சி திருவனை ஆக்கும் சரிங்களா அதுதான் நம்ம சொல்ல முயற்சியின்மை தான் இன்மை புகுத்தி விடும் முயற்சி திருவனை ஆக்கும் மைண்டில் வச்சுக்கிட்டு படிங்க சரிங்களா ஆல் தி பெஸ்ட் எனக்கு கேட்டால் ஸோ அடுத்து வரக்கூடிய குரூப் டூல எல்லாம் கான்சென்ட் பண்ணுங்கள் குரூப் ஃபோர்லையும் கான்சென்ட் பண்ணுங்கள் முதல்ல ஒரு அரசு வேலை அப்புறம் வந்து குரூப் டூ குரூப் ஃபோர் இல்லை குரூப் ஒன்று கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ தந்தை ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதே போல் இந்தியாவோட நம்பர் ஒன் அகாடமி டாப் ஃபிஃப்டி எடுக்கிற கோச்சிங் கோச்சிங் அகாடமி கூட நம்ம வந்து டைப் வச்சுருவோம் இவங்க வந்து குரூப் ஒன் மெயின்ஸ் க்ராஷ் கோர்ஸ் ஆன்லைன்லேயே கொடுக்குறாங்க ஸோ இப்போ குரூப் ஒன் மெயின்ஸ்கிறது சிம்பிள் கிடையாது நீங்கள் புல்முறை கிளியர் பண்ணால் மிகப்பெரிய விஷயம் கிளியர் பண்ணுவாங்க தயவு செய்து மெயின்ஸ் கிளாஸ் போவாங்க அச்சீவ் பண்ணுற வழியை பாருங்கள் ஃபீஸ் இவ்வளோ செலவாகுதுன்னு நினைக்காதீங்க ஒரு டைம் நீங்கள் அதுக்காக வந்து ஸ்பெண்ட் பண்ணால் தான் அடுத்தடுத்து நீங்கள் ஈஸியாக க்ளியர் பண்ண முடியும் இவ்வளோ காசு கேட்குறாங்கன்னா எப்படி படிப்போம் அதெல்லாம் நினைக்காதீங்க அதுக்கான நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஃபீஸ் வந்து உங்களுடைய ஒன் மந்த் சேலரி கூட கிடையாது உங்களுடைய பத்து நாள் சாலரின்னு நினச்சிக்கோங்க சரிங்களா குரூப் ஒன் மெயின் ஸ்கிராஷ் கோர்ஸ் சிபி மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் கல்ச்சர் திவ்யா ஜனனி சோஷியல் இஷ்யூஸ் அண்ட் இந்தியா அண்ட் தமிழ்நாடு சவுந்தரராஜன் ஜென்ரல் அப்டியன் மென்டல் அபிலிட்டி மகாதேவன் இந்தியன் எக்கனாமி

ரெஃபரல் கோடு கேட்டால் காமராஜர் கேஏஎம்ஏ ஆர்ஏ ஜேஏர் காமராஜர் அதை கொடுத்து உள்ள போயிட்டு ஃப்ரீ வீடியோ கிளாஸஸ் எல்லாத்தையும் பாருங்க அதுக்கப்புறம் ஓகே சார் மீன்ஸ் நான் படிக்க விருப்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ப்ளஸ்னு இருக்கும் அதுக்குள்ளே போங்க ரெஃபரல் கோட் காமராஜர் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கும் மறக்காமல் யூஸ் பண்ணிக்குவோம் வேறு ஏதாவது கொய்ரீஸ் இருந்தால் கமெண்ட் கம்மனுங்க இல்லைன்னா டவுட் இருந்தால் கூட கால் பண்ணுங்கள் ஸோ என்கிட்ட இந்தியாவோட நம்பர் ஒன் அகாடமி ஸோ மீன்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபீஸ் கம்மி தான் சரிங்களா ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா தேங்க்யூ